பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. வடக்கு மாகாணத்தில் ஐரோட் ப்ரொஜெக்ட் 1050 கிலோமீட்டர் 2018 ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வருவதாக இருந்தது. தற்பொழுது இன்னும் அது தொடர்பான ஆரம்ப நடவடிக்கைகள் கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கு அதிவேக வீதி தொடர்பாக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கான விலை மனு கோரலை கோருவதற்கு தயாராக உள்ளோம். இந்த வருட இறுதிக்குள் இறுதி தீர்மானத்தை எட்ட நாம் எண்ணியுள்ளோம். கொக்கிளாய் பாலத்தின் நிர்மாண பணிகளை முன்னெடுக்க அடுத்த வாரம் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளோம். அது முல்லைத்தீவையும் திருகோணமலையையும் இணைக்கும் பாலமாகும். இலங்கையில பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் இப்ப கொக்கிளாய் பிரிட்ஜ் எல்லாம் நீங்கள் கேபினட் பேப்பர் போட்டு செய்யறது வந்து அந்த பிரதேசத்தில் அவசரமாக தென்பகுதியாக்களை குடியமர்த்துறதுக்கு தான் அந்த பிரிட்ஜ நீங்க கேபினட் பேப்பர் போட்டு செய்யற வலிக்கிறீங்க. ஆனால் மன்னார் மாவட்டத்தில் 6.6 கிலோமீட்டர் வீதி நீண்ட காலமா ஆர்டிஏக்கு சொந்தமான வீதி இன்னும் புனரமைக்கப்படாமல் நீண்ட காலமாயிருக்கு. ஆனால் தங்களுடைய தவிசாளருடன் தொடர்பு கொண்ட போது பணம் இல்லையான்னு சொல்லினோம். இந்த நாட்டில் பெருந்தெருக்கள் அமைச்சு முன்னாள் ஜனாதிபதியின் கீழ் காணப்பட்டது. 2008 ஆம் ஆண்டுக்கு முன்னர் பாரிய அளவில் கடனை பெற்று வடக்கு கிழக்கில் வீதிகள் புனரமைக்கப்பட்டதாக அவர்கள் பெருமிதம் பேசியதற்கமைய, நான் நினைத்தேன் இவ்வாறான சிறிய வீதிகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டுள்ளது என்று. இந்த 6 கிலோமீட்டர் வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குட்பட்ட உள்ளக வீதிகளை நான் பொறுப்பேற்கின்றேன். எழுத்து மூலம் நீங்கள் எனக்கு அதனை சமர்ப்பியுங்கள். அது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையினை பெற்று பணம் திரட்டி அதனை புனரமைக்கும் பணியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காசு இல்லை என்பது பிரச்சனை இல்லை. எப்படியாவது பணத்தை தேடி ஒரு செயற்திட்டமாக நாங்கள் அதனை செய்வோம். உண்மையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு தேசிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் பல சிரமங்களுக்கு மத்தியில் அது கட்டியெழுப்பப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இந்த தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றார்கள். அங்கு சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் லஞ்சமோ அல்லது அது சம்பந்தமான விடயங்களோ உண்மையில் அங்கு நடந்தேறியதாக எந்தவித சான்றும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. The fact that there had been some sexual harassment on a girl was not a sweeping statement, and I didn't make a general statement, and one girl. பாலியல் லஞ்சம் என அந்த மாணவியின் முறைப்பாடானது உறங்கும் போது நடந்ததாக இல்லை. இதனை பொதுவாக அறிக்கையாக நான் விடுத்தேன். ஒரு யுவதி தன்னுடைய பெற்றோருடன் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்து தான் எவ்வாறு பாலியல் லஞ்சத்திற்கு விரிவுரையாளரால் அழைக்கப்பட்டேன் என கூறியுள்ளார். அந்த யுவதி விரிவுரையாளரின் உரையாடலை ஒளிப்பதிவு செய்துள்ளார். அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் நிலுவையில் உள்ளன. அமைச்சரே, நீங்கள் இவ்வாறு கூறிய மறுநாள் தேசிய ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மாணவிகள் விரிவுரையாளர்களுக்கு பாலியல் லஞ்சம் வழங்கியதாக செய்திகள் வெளிவந்தன. இல்லை, அவ்வாறு கூறவில்லை. இல்லை, ஒரு நபரின் பெயரை நான் குறிப்பிட்டு கூறினேன். அப்படி என்றால் பல்கலைக்கழகங்களில் மாணவிகள் மீது நடத்தப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் பேசாது, நடவடிக்கை எடுக்காது, அவ்வாறு நடைபெறுவதற்கு இடமளிக்க வேண்டும் என்றா கூற வருகின்றீர்கள்? அப்படி என்றால் எதற்கு நீங்கள் எதிராக பேசுகின்றீர்கள்?